Welcome. Let's we are going to searching techniques in data structure. Okay. Searching அப்படினால என்னது first finding a given value. Searching-னா நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் searching. ஸோ ஒரு வேல்யூவை ஒரு நிறைய வேல்யூஸ் இருக்கும் அதில் ஒரு வேல்யூ எனக்கு தேவையான ஒரு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சு எடுக்கிறேன் சர்ச் பண்ணி எடுக்கிறேன் அதுதான் சர்ச்சிங் ஃபைண்ட் அ கிவன் வேல்யூ. ஸோ நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுவோம் அந்த கீ தான் வந்து நம்மளோட வேல்யூ. இப்போ வந்து 12 அப்படின்றதான் என்னோடய கீனா அந்த 12 அப்படின்ற வேல்யூவை இங்கே இருக்கிற ஒரு 50 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 50 வேர்ட்ஸில் அந்த 12 அப்படின்ற அந்த கீ வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுக்கணும் நான். ஓகே ஃபஸ்ட்டு வந்து அந்த கீ வந்து அதில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இருந்ததுன்னா டிஸ்பிளே பண்ணணும் அப்படி இல்லைன்னா நாட் தர் அப்படின்னு நம்ம இல்லைன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபைண்டிங் எ பர்டிகுலர் ஐட்டம் இன் எ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் இதுதான் வந்து சர்ச்சிங். சர்ச்சிங் டெக்னிக்ஸ் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் இது 2 டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங். ஃபஸ்ட்டு நம்ம லீனியர் சர்ச் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பைனரி சர்ச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லீனியர் சர்ச்க்கு இன்னொரு நேம் தான் வந்து சீக்வன்சியல் சர்ச்சிங்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சீக்வன்சியல் சர்ச்சிங் இஸ் எ லீனியர் சர்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு வேல்யூவாக இப்போ எனக்கு ஒரு 50 வேர்ட் 50 லெட்டர்லேருந்து நான் ஒரு லெட்டரை கண்டுபிடிக்க போகிறேன்னா அந்த ஒரு லெட்டரை நான் கையில் எடுத்துக்குவேன். அந்த எடுத்துக்கிட்டு இந்த லெட்டர் இதோட மேட்ச் ஆகிருக்கா இந்த லெட்டர் இதோட மேட்ச் ஆகிருக்கான்னு ஒரு ஒரு லெட்டராக போய் நான் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுதான் இந்த சீக்வன்சியல் சர்ச். ஸ்டார்ட்ஸ் த பிகினிங் ஆஃப் த லிஸ்ட். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிகினிங்லேருந்து அந்த லிஸ்ட்டில். பேசிக் அண்ட் சிம்பிள் சர்ச்சிங் அல்காரதம் இது. கம்பேர்ஸ் த எலமெண்ட் வித் ஆல் த அதர் எலமெண்ட்ஸ். மேபி அந்த எலமெண்ட்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா மேட்ச் அப்படின்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் அந்த கொடுக்குற அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை அப்படி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இல்லைன்னா நமக்கு -1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதான் வந்து நான் வந்து இது வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 10 சர்ச் பண்ணோம், அடுத்து 5, அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட்னு எல்லா வேர்டையும் சர்ச் பண்ணுறது தான் வந்து இந்த சீக்வன்சியல் சர்ச்சிங். இதான் எக்ஸாம்பிள். என்னோட வேர்டு வந்து என்னென்னா சர்ச்சிங் வேல்யூ 1. ஓகே, நான் 1 அப்படின்ற வேர்டை இதை தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கேயோட ஆன்சர் என்னது 1. அப்போ அந்த கே ஈக்குவல் டு ஈக்குவல் டு 2 ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 2 தானே. கே ஈக்குவல் டு ஈக்குவல் டு 2, கேயோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 ஈக்குவல் டு 1 நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த வேல்யூ விட்டுரும். தென் செகண்டுக்கு வரும். செகண்டுக்கு வரும்போது இப்போது 1 ஈக்குவல் டு 4 செக் பண்ணும் நாட்டு. ஸோ இதையும் விட்டுரும். தென் அடுத்து இங்கே வரும் கே வந்து 1 வந்து ஈக்குவல் டு 0 நாட். தென் அடுத்து 1 செக் பண்ணும்போது கே ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து சர்ச்சிங் வேல்யூ வந்து 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் வந்து நம்மளோட சீக்வன்சியல் சர்ச்சிங். இதுக்கு நான் ஒரு ஃப்ளோ சார்ட்டும் ஒரு சி ப்ரோக்ராமும் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃப்ளோ சார்ட் ஃபஸ்ட்டு பிகின் ஸ்டார்ட் ஆகுது. இன்புட் சர்ச்சு வேல்யூ இதுதான் வந்து இந்த கே ஈக்குவல் டு 1 அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துக்கும். ஃபார் ஈச் வேல்யூ இன் அ லிஸ்ட் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் இந்த லிஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். இஃப் வேல்யூ ஈக்குவல் டு சர்ச்சுடு வேல்யூ. இப்போ இந்த சர்ச்சுடு வேல்யூ இருக்கு இல்லையா, இதில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ சர்ச்சுடு வேல்யூவோட மேட்சாக இருக்கான்னு பார்க்குது. ஒரு வேலை ட்ரூவாக இருந்ததுன்னா டிஸ்பிளே ஃபவுண்டேட். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு ஃபவுண்டேட் வந்துட்டு ப்ரோக்ராம் எண்டுக்கு போயிடும். ஓகே, மேபி கண்டுபிடிக்கலன்னா என்னாகும், ஃபால்ஸ்னா ரீட் நெக்ஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் வேல்யூக்கு போகும். தென் அதே ப்ராசஸ் மறுபடி வரும், அதே மாதிரி அந்த லிஸ்ட்டுக்கு போகும். அப்போது வேல்யூ ஈக்குவல் டு ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட்டு வேறு தானே இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்ச்சுடு வேல்யூவான்னு பார்க்கும், எஸ் அப்படின்னா இங்கே வரும். ஸோ எப்போ நம்மளுக்கு சர்ச்சிங் ஆகுதோ அப்போது இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். மேபி நம்ம இப்போது அந்த ஒரு 5 நம்பர் வச்சுருந்தோம், 5 நம்பரோடையுமே மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட் வர ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஸோ நமக்கு லாஸ்ட்டு இங்கேருந்தே நமக்கு டிஸ்பிளே நாட் ஃபவுண்டன் டிஸ்பிளே ஆகி எண்டுக்கு போயிடும். இதுதான் வந்து சீக்வன்சியல் சர்ச்சோட ஃப்ளோ சார்ட். தென் இதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்கள், வேல்யூ அண்ட் டார்கெட். ஓகே, இப்போ டார்கெட்டுன்றது தான் என்னோட கே வேல்யூ. இப்போ வேர் ஐ, இதில் வந்து நான் ஃபார் லூப்பில் தான் வந்து நான் பண்ண முடியும். அகெயின் அகன் அகெயின் ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் வேல்யூ டாட் லென்த். ஸோ நம்மளோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சி பண்ண முடியாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூ இருந்தாலும் நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், வேல்யூ டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே போகுது வேல்யூ ஆஃப் ஐனா ஃபஸ்ட்டு, இந்த லென்த்தில் ஃபஸ்ட்டு.
zeroth position equal to target r, that means k and the 1 nan check pannum. S na return i and the i value inavo adha return pannum. So in the process again and again the for loop la nadandite irukum. In the found agra vara nammaloada value search pandra vara நம்ம வேல்யூ சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் போகாது, எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். தென் இது ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி முடிச்சு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லை, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா நமக்கு லாஸ்ட்டாக ரிட்டன் மைனஸ் ஒன் வந்து பிரிண்ட் ஆகும். தென் நம்மளோட ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். ஓகே, இப்போது சர்ச் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், சர்ச்சுடு வேல்யூ வந்து ஒருவேளை நமக்கு 10, 5, 15, 20, 25, 35 இருக்குது. என்னோடய வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூ 25னா ஃபஸ்ட்டு 10 சர்ச் பண்ணும், நோ, தென் 5 சர்ச் பண்ணும், நோ, தென் 15, தென் 20, லாஸ்ட்டு 25 சர்ச் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கெட் பண்ணிடுவேன். இதுதான் வந்து சீக்வன்சியல் சர்ச்சிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சர்ச்சிங்னா என்ன அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங்கில் நம்ம ஒரு சர்ச்சிங் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பைனரி சர்ச்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.